ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடம் வேற்காடு பகுதியில் அமைந்துள்ள புனித சந்தியாகப்பர் ஆலயத்தின் 480 ஆண்டு திருவிழா கடந்த 24 மற்றும் 25 தேதிகளில் இனிதே நிறைவுற்றது. ராமேஸ்வரம் தீவு மக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் புனித சந்தியாகப்பரின் ஆலய திருவிழாவில் 3 மதத்தையும் சார்ந்த மக்கள் கலந்து கொள்வதால் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இவ்வாலயம் அமைகின்றது. 480 ஆண்டு பழமையான இவ்வாலயத்தின் வரலாற்று சிறப்பினை சற்று முன்னோக்கி சென்று காண்போம். 16 தமிழகத்திற்கு நற்செய்தியை பறைசாற்ற புனித சவேரியார் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருந்தார். 1842 புனித சவேரியார் புனித சந்தியாகப்பருக்கு பனை ஓலையை வைத்து ஒரு ஆலயத்தை எழுப்பினார். பின்பு போர்த்துகீசியர் காலத்தில் பனை ஓலையில் அமைந்திருந்த இந்த ஆலயத்தை அப்போது இருந்த கிறிஸ்தவ மக்கள் கற்களை வைத்து அமைத்து கட்டினர். 1991 இவ்வாலயம் இடிக்கப்பட்டது. 1993 மீண்டும் புதிதாக ஆலயம் அமைக்கப்பட்டது. இதன் பிறகு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்து வந்து மக்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர். பிள்ளையில்லாத தம்பதிகள், மாற்றுத்திறனாளிகள், நீண்ட நாட்கள் கைகால் வலி உடையோர் திருவிழா நாட்களில் நேர்த்திக்கடன் வைத்தால் அடுத்த ஆண்டு திருவிழாவிற்குள் அவை சரியாகிவிடும் என்று கூறுகின்றனர் பக்தர்கள். புனித சந்தியாகப்பரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இப்போது காண்போம். அன்னை மரியாவின் சகோதரியான சலோமி மற்றும் செபதேயு ஆகிய இருவருக்கும் மகனாக கலிலேயாவில் பிறந்தார் புனித யாக்கோபு. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளை ஏற்று யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு நற்செய்தியை அறிவிக்கச் சென்றார். அங்கு நல்ல முறையில் நற்செய்தியை அறிவிக்க முடியாமல் சோர்ந்து இருந்த வேளையில் அன்னை மரியாள் காட்சி தந்து தன்னுடைய சுரூபத்தை கொடுத்து இதை வைத்து இங்கே ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பு என்று சொல்லி மறைந்து போனார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாக்கோபு மன உறுதி பெற்று அங்கு ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இதுவே அவர் லேடி ஆஃப் பில்லர் என்று அழைக்கப்படும் ஆலயமாகும். யூதியாவை ஆண்ட ஈரோது அக்ரிபா எனும் அரசன் ரோமையர்களை மகிழ்ச்சிப்படுத்த புனித யாக்கோபுவை கிபி 44 சிறையில் அடைத்து கொன்றான். யாக்கோபுதான் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் திருத்தூதர் ஆவார். பின்பு புனித யாக்கோபு தியோடோமிர் என்றும் ஆயரின் கனவில் தோன்றி தன்னுடைய உடல் கம்போஸ்டெல்லா என்ற இடத்தில் இருக்கின்ற செய்தியை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவருடைய உடல் இருந்த இடத்தில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. உலகின் மிக முக்கியமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகின்றது. தூய யாக்கோபு அதிகமாக சினம் கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பின்பு தன்னுடைய குறைகளை களைந்து சவால்களை எதிர்கொண்டார். தூய யாக்கோபின் விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்வில் வரும் சவால்களை கடந்து குறைபாடுகளையும் களைந்து இறை பயணத்தில் பங்கெடுப்போம்.